வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துல மூன்றாவது நாள்ல இருக்கோம். கிட்ட 2-3 நாள் கடக்கிறது ஆரம்ப கட்டத்துல சாதாரண விஷயமே இல்லை, ஆச்சுங்களா? ஏன்னா கீழ் மட்டத்துல மனசு என்ன சொல்லிருன்னா, இன்னொரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் இப்படின்ட்டு தொடர்ந்து 2-3 நாள்ல விழுந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப அதிகம். 2-3 நாள் அப்படிங்கிறது பெரிய ட்ராப். இந்த 2-3 நாள் கடந்துட்டாதான் நமக்கே கொஞ்சமாச்சும் ஊக்கம் கிடைக்கும். அப்போ இது 3வது நாள் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் எப்படியாச்சும் கடந்துடலாம். நீங்கள் உடனே போயிட்டு ஒரு 144 நாள் நம்ம 3 மண்டல பிரம்மச்சரியத்தில் உறுதியாக கடக்க போகிறோம் அப்படின்ட்டு மலைச்சு போய் பார்க்க வேண்டாம். 3வது நாள் ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா, 3வது நாள் முதல் 1, 2, 3 இந்த 3 நாள் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கிக்கரை அடிச்சடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த காலத்தில் வர்ற வண்டி. இப்போல்லாம் பட்டன் அமுத்துனா ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிக்கரை போட்டு அடித்து அப்புறம் ஏறி உட்காந்து அப்புறம் அப்படியே ஃபஸ்ட் கீரு, செகண்ட் கீரு, தேர்டு கீரு அப்படி போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்மூத்தாக போகும் வண்டி. அந்த மாதிரி நீங்கள் முதல் 3 நாள் அப்படிங்கிறது மனதை வந்து உறுதி பண்ணிக்கணும், மன வைராக்கியத்தை வளர்த்திக்கணும். இன்னொரு ஏன்னா நம்முடைய விந்துசக்தி வந்து ரொம்ப நீர்த்த தன்மையில் இருக்கும், ஆச்சுங்களா? 3வது நாள்லலாம் அப்போ ரொம்ப நீர்த்த தன்மையில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெளியேறுவது, நீர்த்த தன்மையில் சீக்கிரம் கீழே இறங்கிடும் ஆற்றல். அப்போ வெளியேறுவதற்கு தயாராகவே இருக்கும். அதனால நம்ம உடல் வந்து ஆற்றலே வெளியேற்ற தயாராக இருக்கும்போது மனசு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்கு பார்க்கும். ஸோ உஷாராக இருக்கணும். முதல் 3வது நாள் ஆயிடுச்சு. இப்படி தான் ஒரு நாளாக நம்ம கடந்து வந்துட்டு இருக்க போகிறோம். நான் உங்கள் கூடவே வந்துட்டுருக்கேன், ஆடி மாதத்தில் வேறு இருக்கிறோம். அதனால உஷாராக, மன உறுதியோடு, தெளிவாக இன்றைக்கும் கடந்து வரலாம். பல சகோதரர்கள் விதவிதமான கேள்விகளை யூடியூப் கமெண்ட்ஸுக்கு கீழே போடுறீங்க, அப்புறம் டேஸ் கவுண்டிங் போட்டுட்ருக்கீங்க. அனைவரையும் மனதார வாழ்த்துறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய கேள்வி பதில் எல்லாவற்றையும் கொஞ்சம் வேக வேகமாக பார்த்துவிட்டு இன்றைய தினம் வீடியோவின் இறுதியில் நம் சகோதரரின் அனுபவத்தை ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு புதிய முயற்சியாக ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கு இறுதியில். அடுத்தது டேஸ் கவுண்டிங் போட்டுட்ருக்கிறவங்களோட கவுண்டிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட இறுதியில் வரும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். வாழ்க வளமுடன். அப்புறம் நான் இன்றைக்கி கேள்வி பதில வேக வேகமாக பார்க்க போகிறோம், பார்க்கலாங்க. சகோதரர் ராம், ஸ்ரீராம் அப்படிங்கிற சகோதரர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, என்னென்னு படிக்கலாம். இங்கே இருக்கும் சகோதரர்கள் எல்லோரும் பெண்களை திட்டிக்கொண்டோ இல்லை காமம் தப்பு என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பார்வை, அதாவது பசி, தூக்கம், தாகம், அதுபோல் காமம், இது அனைத்தும் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையானது தானே? காமம் இல்லாவிட்டால் இனப்பெருக்கம் இல்லாமல் போகும், இனப்பெருக்கம் இல்லாவிட்டால் மனித இனம் அழியும். நாம் சித்தர்கள் காமம் இருக்கவே கூடாது என்று சொன்னார்கள் என்பதை விட காமத்தை நாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றுதான் சொன்னதாக நான் புரிந்து கொண்டேன், சொல்லுவார்கள் அல்லவா? வாழ்க வளமுடன். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று அதுபோலதான் காமமும். பற்று எடுக்க வேண்டும் என்று ஒருவேளை வந்தால் பற்று பெற்று எடுப்பதற்கு வேண்டிய அளவில் ஆற்றல் பெண்ணிடம் தரலாம், பெற்று எடுப்பதற்கு தேவையான ஆற்றல், அதற்கு பிறகு பிரம்மச்சரியம். வாழ்க வளமுடன். இதே போல, அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தேகமான ஸ்டேஜ். நம்ம வந்து பல சகோதரர்களுக்கு நமக்கு ஏன் நமக்கு வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும் அப்படின்னு இருந்தால் இறைவன் எதுக்கு ஃபீலிங்ஸை கொடுத்துருக்கிறார், நமக்கு எதுக்கு காம எண்ணம் வருது, நமக்கு எதுக்கு பெண்கள் மேலே ஈர்ப்பு வருது, நமக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இயற்கையாகவே இருக்கிறது தானே, அதையே நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அது பண்ணி இது பண்ணி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சகோதரர். கேட்டது நியாயமான கேள்வி, அதனால தான் நான் இன்றைக்கி படிச்சிருக்கேன். அடுத்த கேள்வியும் இது தொடர்பாக வரும், அதையும் பார்த்துட்டு நம்மளுடைய தெளிவாக உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டா அது பலருக்கும் பலனளிக்கும், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் அர்ஜுன்கிற சகோதரர், காமத்தை கட்டுப்படுத்த முடியாது, அது மனிதன் பருவநிலை அடைந்தவுடன் இயல்பாக வெளிப்படக்கூடிய ஒன்று, ஆனால் அதற்கு மாறாக காமம் நம்மை தாக்காமல் வைத்து கொள்ளலாம். அதற்கு செய்ய வேண்டியவை, ஃபர்ஸ்ட் காமம் மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு வரக்கூடிய கோபம், போட்டி, பொறாமை, இதில் எதை நீங்கள் கட்டுப்படுத்தினாலும் அது ரிட்டன் 2 மடங்காக திரும்பி கொடுக்கும், அதுதான் உண்மை. இதை ஃபர்ஸ்ட் மனதுக்கு தெரியப்படுத்தணும். இப்போதைக்கு எல்லாம் காமம் வெளிப்படுதோ, எப்போது எல்லாம் காமம் வெளிப்படுதோ அப்போ எல்லாம் இது மனித உடலுடைய இயல்பு அப்படின்னு அந்த எண்ணங்கள் கிட்ட பற்றி அந்த எண்ணங்கள் கிட்ட பதிய வைக்கணும். அப்படி பண்ணும்போது எழுந்த காம எண்ணம்
பிறந்த இடத்துல முடிவடையும். பான் செக்ஸ் இதில் உள்ள காட்சிகள் தான் நினைவு அலைக்கழிக்க வெளிவரும். அப்போது அந்த எண்ணங்களை கவனித்து இது நான் பான் ஆர் செக்ஸில் பார்த்ததால் வந்த எண்ணம்தான் அப்படின்னு மனசுக்கிட்ட சொல்லணும். பெண்களை பார்த்தாலே சில பேருக்கு காம எண்ணங்கள் வரும். அப்போது அதை அடக்க நினச்சா உங்களுக்குள்ள பயம் பதட்டம் வரும். அதுக்கு பதில் இந்த பொண்ணு பற்றி நினைத்ததால் வந்த எண்ணம் தான் காமமாக வெளிப்படுது, காமம் வருவது இயல்பு அப்படி என்று மனதளவில் தெளிவடையணும். தெளிவடையும் போது அந்த எண்ணங்கள் தாக்காது. எண்ணங்கள் கூட புறக்காதீங்க, எண்ணங்கள் கூட போராடாதீங்க. அப்படி போராடினா அது ரெண்டு மடங்கு திருப்பி கொடுக்கும். எண்ண அலைகளோட தாக்கத்தை குறைக்க மட்டும்தான் செய்ய முடியும். இது மாதிரி தான் போட்டி, பொறாமை, ஃபியர் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள் எல்லாமே இன்னொருவர் பற்றிய எண்ண அலைகள். அதற்கு பொறுப்பு நீங்க தான், தப்பிக்க பார்க்காதீங்க. ஃபியர், போட்டி, பொறாமை வருவதற்கு மனித இயல்பு அப்படின்னு மனதுக்கு புரிய வச்சுக்கிட்டு எந்த நபரை பற்றிய எண்ணங்களோ அந்த நபருடைய எண்ணங்கள் அப்படின்னு தெளிவடையும் போது அது உங்களை தாக்காது. 5. இப்படி நீங்க பண்ணும்போது காமத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் பற்றிய தெளிவு கிடைக்கும். அதாவது மொபைல் தான் அந்த காரணியாக இருக்கும் பட்சத்தில் அதை பற்றிய தெளிவு கிடைக்கும். இது என்னுடைய ஆப்ஷன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு டேக் இட் ஆர் லீவ் இட். வாழ்க வளமுடன். அதாவது சகோதரர் சொல்ற விஷயம் தான், நம்ம மனசு பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது இயல்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிறத விட சகோதரர் சொல்றது தான் இயல்பு, இயல்பா வருது, இயல்பா வருது அப்படின்ட்டு ஏத்துக்கிட்டு அதை வந்து அது பின்னாடியே ஓடாமல் அல்லது அதை கூட போராடாமல் அப்படியே விட்டுற சொல்கிறார். கரெக்டான விஷயம் தான், இது ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சகோதரர் சொன்ன கேள்வியை இன்னொரு தடவை ரிமைண்டர் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு மொத்தமாக பார்க்கலாம். சகோதரர்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, காம எண்ணங்கள் வர்றது இயல்பான விஷயம், அது மனிதனுக்கு ரொம்ப தேவையான விஷயம், அது வந்து நம்ம அனுபவிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம், அதை ஏன் புறக்கணிக்கணும் அப்படின்னு பலரும் யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நான் அந்த டாப்பிக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சாதாரணமாக ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல், இப்படி தான் இதுதான் ஜட்ஜ் எல்லாம் பண்ணாமல் ஒரு வெளிப்படையாக நான் உங்களை வந்து ஒரு பார்வை பார்க்க சொல்கிறேன். இந்த ஒட்டுமொத்த உயிரின பரிணாமத்தை ஒரு பார்வை பார்ப்போம். முதல்ல உயிரினங்கள் தோன்றிய காலத்தில், உயிரினங்கள் தோன்றிய காலத்தில் பஞ்சபூதங்கள் உருவாச்சு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பல கோடி வருடங்கள் இருக்கட்டும், பஞ்சபூதங்கள் தோன்றின காலத்தில் பஞ்சபூதங்களும் சேர்ந்து, உயிரும் சேர்ந்து, சிவமும் சேர்ந்து, பஞ்சபூதங்களும் சக்தியாக பஞ்சபூதங்கள் வந்த சமயத்தில் சிவமும் அதனோடு இணைந்து உயிர்கள் பிறக்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த உயிர் யோசிச்சு பாருங்க, ஒரு செல் உயிரி டக்கு 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 டக்குன்னு ஒரு நொடியில பல மடங்கு இனப்பெருக்கம், அதனுடைய ஆயுள் சில நொடிகள் ஆச்சுங்களா. இனப்பெருக்க செயல்பாடு பல மடங்காக இருக்கும். தன்னையே பகுத்து 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 பல உயிர்களாக மாறும், வேகமாக பெருகும் ஆச்சுங்களா. ஒரு செல் உயிரி, அடுத்ததாக இரு செல், மூன்று செல், ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, இப்படியெல்லாம் வர 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 ஒரு சாதாரணமாக பாருங்களேன், ஒரு ஆடு, மாடு, கோழிகள், பறவை இனங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை டெய்லி விற்கும், ஒரு 15 நாளைக்கு முட்டை விற்கும், அப்புறம் அப்படியே ஃப்ரீயாக விடும், அப்புறம் மறுபடியும் அந்த குஞ்சு பொறிச்சு அப்படியே பண்ணும்போது மறுபடியும் பொறிக்கும். ஒரு வருடத்துக்குள்ள அது ஒரு கோழி வந்து ஒரு 40-50 குஞ்சுகளை பொறிச்சுற அளவுக்கு கெப்பாசிட்டியோட, குறைஞ்சபட்சம் நாட்டுக்கோழிகள் சொல்றேன், ஒரு வருஷத்துக்குள்ள 45 குழந்தைகளை பெற்று வளர்க்கும் கெப்பாசிட்டியோட அந்த கோழி அதெல்லாம் இருக்கு. பாம்பு, ஆடு, ஆடுகள் ஆகட்டும், ஆடுகள் 4 மாசம் 5 மாசத்துக்கு ஒருக்கா 2 குட்டி, 1 குட்டி, 3 குட்டின்ட்டு வருஷ வருஷம் 4-5 குட்டிகளை போட்டு பெருகும் அளவுல இருக்கு. அதுவே மாடு அப்படிங்கிற மனிதனுக்கு முந்தைய ஸ்டேஜ். மாடுங்கிற மனிதனை போலவே கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் ஒரு குட்டியை வயிற்றுல தாங்கி பெற்று வளர்க்குது. மனிதனுக்கு நெருங்கிய ஸ்டேஜ் இருக்கிறது மாடு. வருஷத்துக்கு ஒரு குட்டி, அதனுடைய மொத்த வாழ்நாளில் ஒரு 10-15 குட்டி போடும் ஆச்சுங்களா. மாடு அப்படிங்கிறது ஒரு 40-30 வருடங்கள் கூட வாழும் அளவுக்கான உயிர் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஈசல், ஒரு செல் உயிரிகள் நிறைய குட்டிகளை போட்டு பெருகும் உயிரிகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழ்நாள் ரொம்ப குறைவாக இருக்கு, ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது இந்த குட்டி போடுற தன்மை வந்து குறைய, அதாவது இனப்பெருக்க செயல்பாடுகள் குறைஞ்சிட்டே வர வர இருக்கும். மனிதனுக்கு வந்துட்டா தன்னுடைய மொத்த வாழ்நாளே 2 குழந்தை தான்.
ரெண்டே குழந்தை தான் மொத்த வாழ்நாள் ஆச்சுங்களா. அப்போது மனுஷனுடைய ஆயுள் 100 வருடங்களை கடந்து. அப்போ இதே வருஷம் 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி குட்டிகளை அதிகமாக இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடும் உயிரினங்களுக்கு ஆயுள் ரொம்ப குறைவு. பூனை நாய் இதெல்லாம் பாருங்க, அது வேகமாக நிறைய குட்டிகளை 5 குட்டி 6 குட்டி போடும், பட் அதனுடைய ஆயுள் ஒரு 20 வருடத்துக்குள்ளே தான் ஆச்சுங்களா. அதே மாதிரியே இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கும் உயிரினங்களின் ஆயுளுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு சரிங்களா. அப்புறம் இன்னும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்களேன், நம்முடைய படிப்பறிவே இல்லாத ஒரு சாதாரண அந்த காலத்து விவசாயிகிட்ட போய் கேளுங்க, விவசாயிகளிடம் ஆச்சுங்களா. ஒரு கோழி வருஷம் ஒரு 60 முட்டை வைக்குது, 60 முட்டை வச்சு 60 முட்டை 50 முட்டையாவது பொரிய வைக்கிற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கிற ஒரு கோழிக்கு ஆச்சுங்களா 20 கோழிக்கு ஒரு சேவல் தான் விடுவாங்க புரியுதா. மீதி சேவல்களையெல்லாம் பயன்படுத்திடுவாங்க, கட்டுக்கூடுறது போட்டி சாப்பிட்றது அப்படி போயிடும். 20 கோழிக்கு ஒரே சேவல் போகுது, ஆனால் அந்த கோழி 60 முட்டை வைக்கும். ஒரு சேவல் 60 முட்டை வைக்கிற மாதிரி 20 கோழிகளுக்கு கணவனாக இருந்து பெருக்கும், உயிரினங்களை இனத்தை பெருக்கிற வேலை செய்யுது. அதேவே இன்னொரு பக்கம் பாருங்க, ஊரில் ஒரு கோவில் மாடு இருக்கும், ஒரு காளை இருக்கும், கோவில் மாடாக இருக்கும், இல்லைன்னா காளை வளர்த்துறவங்கன்னே தனியாக இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த காளை தான் அந்த ஊரில் இருக்கிற 100 கணக்கான பெண் மாடுகளுக்கு இணை சேர்ந்து குட்டி போடு. எல்லா விவசாயிகளும் காளை மாடு வச்சிருக்க மாட்டாங்க, காளை மாடு வச்சிருக்கிறதுக்குனே ஒரு அது வளர்த்துறதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து அது சுய விருப்பத்தால் வளர்த்துறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு காளை மாடு டெய்லி 2 மாடு 3 மாட்டுக்கு சினை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த 1-2 காளை மாடே போதுங்கிற அளவில் இருக்கும். இதையே இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் திரும்பி பாருங்க, நம்முடைய மனித சமுதாயத்திலேயே அரசனாக இருக்கிறவன் அரசர் மன்னர்கள் காலத்தில் நல்ல சொத்து, நாடே அவரு தான் பெரிய கண்ட்ரி அங்கே, அதாவது சொத்து வச்சிருக்கிற பெரிய பெரிய ஜமீன்தாரர்கள் தான் பல திருமணங்களை செய்து அந்த புறம் வச்சுக்கொண்டு 100 கணக்கான மனைவிகள் இருப்பாங்க, ஒரே ஒரு மன்னர் தான். அப்புறம் இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் மற்ற ஆண்கள்லாம் என்ன பண்ணும், போர், அடிக்கடி போர், சண்டை, அது இதுன்ட்டு. அப்புறம் பலரும் வந்து ஞானம் பெற்றவர்களாக இருந்தாங்க, ஆன்மீக பாதிக்குள்ள பாதி பேர்கிட்ட சன்னியாசம் எடுத்துக்கொண்டு துறவரம் போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் உண்மையான வாழ்க்கை, இது போலி வாழ்க்கைன்னு தெரியும். உலக வாழ்க்கையில் விரும்பி சிக்கிறவங்க சிக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை உண்மையான ஞான மார்க்கத்தில் செஞ்சவங்க பாதி பேர் ஆன்மீகத்தில். அப்போ பெண்கள் எண்ணிக்கை அதிகம், அப்போ ஒரே ஒரு ஆண்மகன் பல மனைவிகள் அப்படியெல்லாம் இருந்தது நம்ம சமுதாயத்தில், அப்படியெல்லாம் இருந்தது தான் ஆச்சுங்களா. அப்போது நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ எப்படி ஆயிருக்குன்னா, ஒரு ஆண்மகன் அவன் பிறந்ததற்கான முக்கியமான காரணமே போய் தான் இந்த உலகத்தை வந்து குழந்தைகளை பெருக்கி மனித இனத்தை காப்பாற்றுற மாதிரி பேசிட்டு இருக்கிறது. நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டியில நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தொட்டுட்டே வரேன், உங்களுடைய அறிவுக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கிறதுக்காக ஆச்சுங்களா. எதுலேயும் பற்று வைக்கணுங்கிறது இல்லை, எல்லாம் மாயை தான், வெளியுலகமே மாயை தான். அப்போது உங்களுக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருக்குது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுடைய வாரிசாக இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு நினச்சா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு முறை உயிராற்றல் வெளியேற்றினாலே 500,000 கோடி உயிரணுக்களை உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொடுத்து அங்கே ஒரு பெண் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நீங்கள் வளர்த்துறீங்கன்னு வைங்களேன், அதுதான் ஒரு நார்மலான விஷயம். அதை விடுத்துட்டு இன்பத்துக்கு அடிமையாகி தினம் தினம் ஆற்றல் விரயம் செய்யறதுக்கு போனால் கோழி மிதிக்கிற மாதிரி, கோழி சேவல் மேலே ஏறி ஒரு சேவல் 20 கோழிகளை மிதிச்சு டெய்லி முட்டைவோறக்கா அது முதிச்சு பண்ணிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆண் காமத்திற்காக ஓடுனா அவனுடைய ஆயுள் ரொம்ப குறைஞ்சிரும், வாழ்க்கையே இல்லாம போயிடும் ஆச்சுங்களா. எல்லா உயிரினங்களுமே ஆடு மாடு ஒரு 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 ஆட்டு பண்ணைக்குள்ள போய் பாருங்க, ஆட்டு பண்ணையில ஒரு 20 ஆடு இருக்கும், ஒரே ஒரு கெடாயாடு இருக்கும். அந்த ஒரு கெடாயாடு எந்த ஆடு சினை பருவத்திற்கு வந்திருக்கிறதோ அந்த ஆட்டு பின்னாடி மட்டும்தான் போய் இனப்பெருக்க செயல்பாட்டுல ஈடுபடும். சினையா இருக்கிற ஆட்டு மேல கெடாயாடு ஏறாது ஆச்சுங்களா. சினையா இருந்துச்சுன்னா அது வராது, அந்த பெண்ணாடுமே நெருங்காது, விட்டுக்கிட்ட வராது. அதே போல எது வந்து பூப்பை குழந்தையை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்குதோ அதுக்கு தான் ஓடி ஓடி விளையாடிட்டு பண்ணிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. இப்ப நம்ம என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, மனித இனம் வந்து மாடேதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு மனிதனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பான்னு அகத்தியர் சொன்ன மாதிரி, மாடு கூட சினையா இருக்கிற மாட்டு மேல ஏறாது, விருப்பம் இல்லாத மாட்டு மேல காளை வந்து ஏறாது. அது பருவத்துக்கு வந்த அது பருவத்துக்கு வந்து அது சொல்லுவாங்க வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி வந்திருக்கும், அப்போதான் அதை காலை கூட்டிகிட்டு போவாங்க, அப்போ தான் அது ஏறுமே இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஆச்சுங்களா. ஒரு மாடுக்கு இருக்கிற அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை. மனிதன் என்ன ஆகிட்டான் தெரியுங்களா, மனதளவில் வீக்னஸ் ஆகி
பெண்ணே வேண்டியதில்லை, வெறும் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு ஒழுக்கிட்டு ஆற்றல் விரயம் பண்ணி பலவீனமாயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கும். அப்போ அது எங்கே போய் முடிக்குது? நான் ஏற்கனவே நான் சொன்னேன், இனப்பெருக்க செயல்பாடுகள் குறைய குறைய உயிரினங்களின் ஆயுள் அதிகரிக்கிறது. புரியுதுங்களா? இனப்பெருக்க செயல்பாடுகள் அதிகரிக்க 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 நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் சூழ்நிலையில் இருக்க ஆயுள் குறைஞ்சிட்டே வரும் அந்த உயிரினங்களுக்கு. சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்காமல் விட்டுட்டா நம்ம கிட்ட இருக்கிற உயிரணுக்களை இழப்பது மூலமாக நம்ம குழந்தையே நம்ம வதைக்கிறோம்னு. ஒரு குழந்தை கையில் வந்தால் தான் குழந்தையா? அது ஒரு செல் உயிரியாக இருக்கும்போது அதன் மேல் உங்களால் அனுபவிக்க முடியாதா? அதுதான் பிரம்மச்சரியம். ஒழுக்கத்தில் இருக்க வேண்டுங்கிறதா பிரம்மச்சரியம். ஒரு பெண்ணிடம் போய் ஆற்றல் விரயம் பண்ணுறது மூலமாக இழக்கிறது நீங்கள் தான். ஆண்கள் தான் அதிகமாக இழக்கிறீங்க. ஆண்கள் அதிகமாக இழக்கிறீங்க. பெண்ணுக்கு ஒரு கருமுட்டை ஒரு மாதத்தில் போகும், ஆணுக்கு பல லட்சம் உயிரணுக்கள் போகும். அது பெரிய தண்டனை. அவனுக்கு தண்டனை பின்னாடியெல்லாம் கிடைக்காது, அப்பப்போ தண்டனை. அப்போவே அவன் வீக்காகிறது அவனுக்கே தெரியும். அது எப்படி ஒரு நாய், நான் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னதுன்னு நினைக்கிறேன், ஒரு நாய் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்துச்சான். அங்கே ஒரு எலும்பு துண்டு கிடக்கு. அந்த எலும்பு துண்டு எடுத்து பார்த்துட்டு இந்த நாய்க்கு செம குசி. எலும்பு துண்டு நாய்க்கு கிடச்சா விடுமா? கறி துண்டாச்சே. அதை எடுத்து கடிச்சு கடிச்சு அதை தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சு கடிச்சு, யாரும் பார்த்துடக்கூடாது, நாய்க்கு பிடிக்காது. ஒழிச்சு வச்சு உட்காந்து போர்வை போத்திட்டு உட்காந்து அந்த எலும்பு துண்டை உட்காந்து கடிக்குது. இன்பம், அப்படி ஒரு இன்பம், அப்படி ஒரு குஷி யாருக்குமே கிடைக்காது. எலும்பு துண்டு அது கிடைச்சிருச்சு. அப்போது அந்த எலும்பு துண்டை கடிக்க 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 அதில் பிளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி எலும்பு துண்டில் இருந்தால் பிளட்டு வரும்? அதோட வாயிலிருந்து பிளட்டு வருது. அதோட வாயிலிருந்து வர்ற ரத்தத்தை எலும்புலேருந்து வர ரத்தம்னு நினச்சி ரசித்து 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 அந்த நாய் கடிச்சு கடிச்சு குடிச்சிட்டே இருந்தா எங்கே போய் முடியும்? மரணத்துக்குள்ள தான் போய் முடியும். அதோட ரத்தத்தை அதே குடிச்சு அதையவே அது கடிச்சு என்ன வாழ்க்கை? இப்போ சுய இன்பங்கிறது அதுதான். யாருக்குமே தெரியாமல் தனக்கு புதுசாக ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சு இந்த கருமத்தை நான் போய் ஒழிஞ்சிட்டு பெற்றவங்களுக்கு யாருக்காச்சும் காட்டிட்டு நீங்கள் பண்ண முடியுமா இந்த இந்த விஷயத்தை? யாருக்குமே தெரியாமல் ஒழிஞ்சு ஒழிஞ்சு நாய் புழப்பு அந்த மாதிரி போய் அதை பார்த்து அதில் ஒரு லஸ்ட் உண்டாக்கி கேவலமாக ஆற்றல் விரயம் பண்ணால் என்ன கிடச்சிருப்போகுது? என்ன கிடச்சிருப்போகுது? ஒன்றும் கிடைக்காது. பலவீனம் மட்டும்தான் ஆகிட்டு இருப்போம். ஆகவே சகோதரர்களே, தயவு செய்து பிரம்மசிரிய பயணத்தில் உறுதியாக வாங்க. இது வந்து நாமளாக உருவாக்கிட்டது. ஒரு குறிப்பிட்ட பழக்கங்களை நாமளாக உருவாக்கி கொண்டால் அது நம்மை வந்து திரும்ப திரும்ப வந்து நினைவுபடுத்தி அதில் சிக்க வச்சிடும். நீங்கள் ஒரு நாள் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த நாள் அந்த பக்கம் போகிறப்பெல்லாம் அது சாப்பிட்லான்னு இருக்கும். நம்மளாக பழக்கப்படுத்துறது தான். நீங்களாக ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தினதுக்கப்புறம் அது தோணிட்டு இருக்கு. இப்போ இந்த வெளி உலகத்தில் தான் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால வெளி உலகத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆற்றல் விரயம் செய்வதற்கு தூண்டுவதற்கான விஷயங்களாகவே இருக்கிறதுனால நம்ம போகிறப்பெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் ஆற்றல் விரயத்துக்கு தயாராகிட்டு நம்ம அதை வந்து இயல்புன்னு நினச்சிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இயல்பு. காம உணர்வு வர்றது இயல்பு தானே அப்படின்னா, அட காம உணர்வு வர்றது இயல்பை இப்போ மாற்றி வச்சிருக்கிறாங்க தவறான கல்வி முறையினால. புரிஞ்சுதுங்களா? குழந்தை பேருக்காக தானே இறைவன் கொடுத்துருக்காரு. அப்போது குழந்தை பேருங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை கொலாப்ஸ் பண்ணியாச்சல்ல. நல்லா கவனிங்க. ஒரு பிளஸ் டூ வரைக்கும் படித்து காலேஜ் வரைக்கும் படித்து ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவன் திருமணமானோடனே அபரிமிதமான தவறான பெண் சகவாசங்கள் அதிகரிச்சுட்டு போகிற காரணம் என்ன? ஒரு மனசை சுய இன்பங்கிற ட்ராப்புக்குள்ளே சிக்காத வரைக்கும் சூப்பர் மனிதனாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆற்றல் விரயத்துக்குள்ளே சீரழிவான். இதெல்லாம் என்ன காரணம்? நமக்கு தண்டனை கிடைத்து விட்டது, அதில் சிக்கிக்கிறோம். சிக்கி சிக்கி திரும்ப திரும்ப ஆற்றல் விரயத்தில் இறங்கி 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 நம்மை நாமே பலவீனப்படுத்திக்கிறோம். நம்மை நாமே பலவீனப்படுத்தி கொள்ளுவதை இன்பமாக நினச்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். ஒரு அரிப்பு அரிக்குது அப்படின்னா கொப்பளம் ஒன்று இருக்குது, அரிக்குது. சொரிஞ்சிட்டே இருந்தால் இன்பமாக தானே இருக்குது. இன்பம் தான். நீ சொரிஞ்சு 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 கடைசியில் என்ன ஆகும்? அது வீக்கமாகி அது அது எரிச்சல் பிடிச்சி ஒன்று கையே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் இன்பங்கிறதுக்காக அது இயல்புன்னு நினச்சிட முடியாது. ஒரு கொப்பளத்தில் அரிப்பு இருக்குதுங்கிறதுக்காக அது இயல்பு தானே. சொரியலாமே அப்படின்னா சொரியறதுனால அந்த காயம் சரியாகாது, அதிகமாகும். புரிஞ்சுதுங்களா? அதிலிருந்து இது இது வந்து பிரம்மஹத்தி தோஷம். புரிஞ்சுதுங்களா? நான் உண்ணும் உணவு படை நம்ம தான் படைப்பு. படைப்பவனு நமக்குள்ள தான் இருக்கான். பிரம்மாங்கிறது சுவாதிஷ்டான சக்கரத்தில் நமக்குள்ள தான் இருக்குது. உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் போது அதை வந்து ஹதம் பண்ணி நம்ம பிரம்மஹத்தி தோஷத்தை உருவாக்குற அது சாபமாக மாறிடுது. அதனால மனப்பிறல்வாயிருது, பலவீனம் ஆயிடுறோம், சிக்கிக்கிற ட்ராப்புக்குள்ள. அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்காகத்தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட இது போன்ற சேலஞ்சுகளை நம்ம உருவாக்கி சிவனர்களால் உருவாக்கி நடத்திட்டு இருக்கோம். சரிங்களா? பிரம்மசரிய பயணத்தில்
உறுதியாக 144 நாட்கள் நாம் கடந்து வருவது என்பது நம்ம செஞ்சு வச்சுக்கிற பல்வேறு பாவ கர்ம பலவீனங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு சமம். இதை நீங்கள் இயல்பு என்று நினைப்பது கொப்பளத்தில் அரிப்பதை சொரிந்து சொறிவது இயல்பு என்று சொரிந்து கொண்டே போவதற்கு தான் சமமே ஒழிய, இதை எந்த விதத்திலும் நீங்கள் இயல்பாக நினைத்தீர்கள் என்றால் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாட்டிக்குவீங்க. புரிஞ்சுதா? உறுதியாக முடிவெடுத்து உறுதியாக. ஏன் சித்தர்கள்லாம் வந்து இயல்புன்னு சொன்னாங்க? சித்தர்கள் எந்த காலத்திலயும் இயல்புன்னு இந்த கேவலமான விஷயத்தெல்லாம் சொன்னதே கிடையாது. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? மாதரை மாயவரும் கூற்றம் என்று காதலாகிய காமம் அழிந்திடும் எதிர்பாலனத்தை நீங்க யமனா நினைங்க அப்படின்னு இருக்காரு. சரியா? சித்தர் பாடல்களை பற்றி முழுமையாக தெரியாமல் யூடியூப்ல கண்டவர்களும் காசுக்காகவும் வயிற்று பிழப்புக்காகவும் பேருக்காகவும் பேசி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து கமெண்ட்ஸ்ல யாரும் வாந்தி எடுக்க வேண்டாம். சித்தர் பாடல்களில் ஏதேனும் சொல்லி இருந்தால் அதை ஆதாரத்தோடு நமக்கு கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு அதுக்கு கீழே போடுங்க. அதுக்கு அதை எடுத்து ரிசர்ச்சுக்கு எடுத்து அதுக்கு முன்னாடி 10 பாட்டு அதுக்கு பின்னாடி 10 பாட்டு சித்தர்கள் ஏன் அதை சொல்லியிருக்காங்க, எந்த சிச்சுவேஷன்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க முடிவுக்கு வரணுமே ஒழிய ஒருத்தர் பேசிட்டாங்கிறதுக்காக நீங்க சொல்ல முடியாது. எல்லா சித்தர்களும் பெண்ணின்பத்திற்கு எகெயின்ஸ்டா தான் பேசியிருக்காங்க. எல்லா சித்தர்களும் சிற்றின்பத்திற்கு எகெயின்ஸ்டா தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அது வேற பாதை, அது ஆப்போசிட். இந்த பக்கம் நீங்க கன்னியாகுமரி போறதுக்கும் காஷ்மீர் போறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க கன்னியாகுமரி இந்த பக்கம் போகணும், காஷ்மீர் இந்த பக்கம் போகணும். சரியா? நீங்க கன்னியாகுமரி காஷ்மீர் போக போகவே கன்னியாகுமரியில போய் கன்னியாகுமரி மண்ணையும் எடுத்துட்டே போவான்னு எப்படி எடுப்பீங்க? சரியா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு 3வது நாள். இதற்கே கிட்டத்தட்ட நேரம் 20 நிமிடத்துக்கிட்ட வந்துருச்சு. நாம வந்து வேக வேகமாக சங்கராச்சாரியாரின் மீதம் இருக்கும் ஒரு 10 கேள்விகளை பார்த்துட்டு இன்னைக்கு நான் அட்டாச்மெண்ட் பண்றேன்னு சொல்லிக்கிற சகோதரரின் அனுபவத்தையும் சேர்த்தா நீண்ட நேரம் வீடியோ ஆயிரும். ஆகவே கேள்வி பதில்கள் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சங்கராச்சாரியாரின் இன்னும் இருக்கும் 10 கேள்வியும் நிறைவு செஞ்சுட்டு நாளையிலிருந்து மற்ற புது புது சித்தர்கள் யோகிகளுடைய பிரம்மச்சரிய கருத்துக்களை நம்ம எடுத்து பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் இயல்பு சாதாரணம் அப்படின்னு குழம்பிட்டு இருப்பாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சங்கராச்சாரியாரின் 21வது கேள்வி. சங்கராச்சாரியாரிடம் கேட்கப்பட்ட 21வது கேள்வி. உண்மையில் பிறப்பவன் யார், யார் பிறக்கிறாங்க ஆச்சுங்களா? உண்மையில் பிறப்பவன் யார் அப்படின்னா மறுபடியும் பிறப்பு இல்லாத ஒருவனே. புரிஞ்சுதுங்களா? உண்மையில யார் இந்த பூமியில வாழ்ந்துருக்கு பிறந்து வாழ்றதுக்கு தகுதியுடையவனா இருக்கிறான்? உண்மையிலேயே இந்த பூமியில யாரு பிறந்து வாழ தகுதியுடையவனாக இருக்கின்றான் கேள்வி. அதுக்கு பதிலு மீண்டும் தன்னுடைய ஆற்றலை விரயம் செய்து மறுபடி அடுத்தடுத்த பிறப்புக்கு போகாமல் தனக்குள்ளாக ஆற்றலை கண்டென்ஸ்டா வச்சுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவனே உண்மையிலேயே இந்த பிறவியை எடுப்பதற்கான பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான தகுதியான மனிதன் ஆச்சுங்களா? இல்லைன்னா ஆற்றல் விரயம் மறுபடி ஆற்றல் விரயம் பண்ணா இறப்பு. அப்புறம் போய் சாப்பிட்றது, அப்புறம் மறுபடி எனர்ஜி உருவாக்குறது, செத்து பொழைக்கிறதுக்கு பேர் பிறப்பே இல்லையே ஆச்சுங்களா? அப்போ மறுபடியும் பிறப்புங்கிற ஆற்றல் விரயத்துக்குள்ள போய் சிக்காம தனக்குள்ளேயே நிலைச்சிருக்கிறவன் தான் உண்மையிலேயே இந்த பூமியில் பிறந்து வாழ தகுதியான மனிதன். வாழ்க வளமுடன். 2வது, உண்மையில் இறப்பவன் யார்? உண்மையில யார் இறக்குறவன்? உண்மையில யார் இறப்பவன்? மறுபடியும் இறக்க மாட்டாத ஒருவனே ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். உண்மையில் யார் இறப்பவன் யார்? உண்மையில் இறந்துறது யாரு, இறந்து போறது யாரு அப்படின்னா மறுபடியும் இறக்காமல் இருக்கும் ஒருவனே ஆச்சுங்களா? இதற்கான விளக்கத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்பா, என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. நான் அடுத்த வீடியோவில் நான் இதை பத்தி டீட்டெயிலாக பேசுறேன். உங்களுக்கு தெளிவான விளக்கம் கமெண்ட்ஸ்ல வரலீங்க ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, மிகப்பெரிய விரோதி யார், எனிமி, மிகப்பெரிய விரோதி யார்? அதுக்கு சங்கராச்சாரியார் சொல்றாரு, காமம், கோபம், பொய், பேராசை, பற்று, இதெல்லாம் வச்சிருக்கிறது தான், இதெல்லாம் இருக்கிறது தான் நமக்கே எதிரி ஆச்சுங்களா? மிகப்பெரிய விரோதி யாரா இருப்பாங்க நமக்கு? காமத்தில் நம்முடைய காம எண்ணங்கள் நமக்கு விரோதிகள். புரிஞ்சுதுங்களா? நல்லா கவனிங்க, இயல்புன்னு சொல்லாதீங்க. காம எண்ணங்கள் நமக்கு வர்றது இயல்பு தான். இயல்புங்கிறது நம்முடைய எதிரி, நம்ம கூடவே வருது. ஒரு 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 விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. ஒரு செல் எடுத்துட்டா கூட அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எல்லாமே தான் இருக்கும். ஒரு மனுஷன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தான் இருக்கும். அது இயல்பு தான். ஆனா இயல்புன்னு அதை நீங்க ஏத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா
பிறப்பு இறப்புன்னு ரெண்டு இருக்கு. நீங்க எந்த உயிராச்சும் இறக்கறதுக்கு விரும்புதா? ஒரு மாட்டை பிடிச்சிங்கன்னா கூட அது சாகிறக்கா விரும்புது, அது போய் ஏதோ சாப்பிடலான்னு தானே விரும்புது. ஏதோ ஒரு கோழியை பிடிச்சி நீங்க சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறீங்களே, அந்த கோழி வாழத்தானே விரும்புது, அதனுடைய விருப்பத்தை மீறி தான் நீங்க வெட்டி சாப்பிட்றீங்க. ஒரு மீன் அவர் எல்லா உயிரும் வாழத்தான் விரும்புது, அது இயல்பு, அதுதான் இயற்கை. ஆனா அதற்குள்ளாக இருக்கும் நெகட்டிவ் விஷயமே அதை அழிக்கும், அது இயற்கை சமநிலையை சரி செய்யறக்காக. அப்போ நமக்குள்ளாக நம்முடைய வாழ வேண்டும் அப்படிங்கிற இறை விருப்பத்துக்கு எதிராக இருக்கும் விரோதியா இருக்கிறது எது? நமக்குள்ளேயே இருந்து வெளிப்பட்டு கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கின்ற காமம், ஆசை, அப்புறம் கோபம், பேராசை, இதெல்லாம் தான் லஸ்ட், இதெல்லாம் அழுக்குகள், இதெல்லாம் நமக்கு விரோதிகள். இது நம்மை அழிப்பு, நம்முடைய ஆற்றல் விரயம் செய்வதற்கு பெரும் பங்கு இதில் இருக்கு. வாழ்க வளமுடன். அடுத்தது, வஸ்துக்களில் எல்லாவற்றிலும் திருப்தி செய்ய இயலாதது எது? ஆச்சுங்களா, போக வஸ்துக்கள்ல எல்லாவற்றிலும் திருப்தி செய்ய முடியாதது. அதாவது வெளி உலக பொருள்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால வெளி உலக ஆசைப்பட்டு ஒன்று அடைஞ்சிட்டோம்னா இது எத்தனை விஷயத்தை அடைஞ்சாலுமே அந்த ஒரு விஷயத்தை திருப்தியே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் எதுன்னு கேட்குறாங்க. நீ வெளி உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அடைந்தாலும் திருப்தி செய்ய முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் காமம். சரிங்களா, நீ என்னதான் நீ அச்சீவ் பண்ணி என்னதான் பண்ணி முடித்தாலும் இந்த காமம் எண்ணத்துக்குள்ளே சிக்கிட்டாங்கன்னா அதை திருப்தியே பண்ண முடியாது. ஆச்சுங்களா, எவ்வளவு பேர் நம் சகோதரர் ஒருவர் வந்து கீழே கள்ளக்காதல் அது இது இதை பற்றி எல்லாம் நீங்கள் சொல்லுங்கண்ணா, நிறைய ஸ்டோரிஸ் நாடு பூரா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற்றல் விரயம் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்காங்க. இது ஏன் இது மாதிரி எல்லாம் ஏன் இருக்குன்னா, அவங்க வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தில் பீடிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் உறிஞ்சி பழகியாச்சுன்னா, ஒரு ஒரு ஆண்மகன் ஒரு பெண் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே குழந்தைக்காக இல்லாமல் இன்பத்துக்காக ஆற்றல் விரயம் செய்யறதுக்கு இறங்கிட்டாங்க, இன்பத்துக்காக. அப்போ இவனை சாகடிக்கிறது இவளோட வேலை, இவளை சாகடிக்கிறது இவனோட வேலை, ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க டெய்லி. சரிங்களா, சாகுற நை ஆற்றல் விரயம் பண்ணுறாங்க, அப்புறம் இவர் போய் சம்பாரிச்சிட்டு வர்றாரு, சாப்பாடாக்கி சாப்பிட்டு உயிரை பிறக்குது, உடம்புக்குள்ள உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது, அப்புறம் மறுபடியும் இரவான அந்த ஆற்றல் ஒன்று கொண்டு கொண்டு செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ இவனுடைய ஆற்றல் குறைஞ்சு போச்சு, இவங்ககிட்ட இருந்து முழுமையான இன்பம் கிடைக்கலைன்னா இந்த பெண் இன்னொருத்தனை நாடி போகிறதும் ஆச்சுங்களா. அதுக்குதான் வேலி போட்டு சட்டத்திட்டம் போட்டு எவ்வளவு உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க இந்த பெண்ணு நான் பெண்ணுகிட்ட இருந்து ஆற்றல் ஒன்றும் உறிஞ்ச முடியல, இந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற உயிராற்றல் நிறைய பறிக்க முடியல அப்படிங்கும் போது இவனுக்கு வெறுப்பு வந்து இன்னும் பல பெண்களை நோக்கி போறதும் ஆச்சுங்களா. இந்த மாதிரியாக போய்கொண்டே திருப்தி அடையாது. ஏன்னா இது ரெண்டு பேருமே பாவம் பண்ற மாதிரியான ஒரு சூழல் தான், இன்பத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லை, ஒரு கமிட்மெண்ட் இல்லை. இவரு இன்பத்துக்காக, அடுத்தவங்களுக்காக ஆச்சுங்களா. ஒரு ஒரு சுயத்தை மறந்த வாழ்க்கையில பல்வேறு துரோகங்கள் இதெல்லாம் சாதாரணமா நடக்கும், அந்த காலத்திலயும் நடக்கும், இப்ப நடக்காதா, அது சாதாரணமா நடக்கும். அதுதான் இது திருப்தியே பண்ண முடியாது. திருப்தி பண்ண முடியாத விஷயம் எது அப்படின்னு கேட்டா, எல்லா வசுக்கள்னாலையும் திருப்தி பண்ண முடியாத விஷயம் அப்படின்னா காமம். சரிங்களா, வாழ்வாங்க உஷாரா இருக்கணும். இதை திருப்தி பண்றேன்ட்டு போனீங்கன்னா முடியாது, திருப்தி எல்லாம் அடையாது. இதுக்கு நான் பல ஸ்டோரிஸ் நம்ம எதிர்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சந்தன மகாராஜா அப்படின்ட்டு பல கதைகள் இருக்குது பிரம்மசரியத்திற்காகவே, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்த கேள்விக்கு 25வது கேள்விக்கு வந்துடுறேங்க. எல்லா துயரங்களுக்கும் காரணம் எது? நான் எனது என்னும் அகங்காரம் ஆச்சுங்களா. எல்லா துயரங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் எது? என்றது, நான் என்றது, எனக்கு, என்னோடது, என்னோடது அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயங்கள் எல்லா வகையான துன்பத்துக்கும் நமக்கு ஆதாரமாக இருக்குது ஆச்சுங்களா. ஆண்டவன் பாதத்தில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தா என்ன, எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டோன்னு அந்த மனநிலை வரணும். அது பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் வலிமை அடையும் போது தான் வரும். எதுவுமே பெருசாக தெரியும், எதுவுமே நம்மளை பாதிக்காது. வரும் போகும் நம்ம பார்வையாளர், நம்மளை எதுவும் பாதிக்காது. பாதிக்காமல் இருப்பதற்காக நாம் சில விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாலுமே உள்ளாக இருக்கும் நம்முடைய அமைதியை பாதிக்காது. சரிங்களா, அதுதான் நான் எனது அப்படிங்கிற பற்று தான் எல்லா வகையான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கு. அடுத்தது, உண்மையான கொள்ளைக்காரன் யார்? சரி, உண்மையா கொள்ளைக்காரன் நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை கொள்ளை அடிச்சுட்டு போறவன் யாரு? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை கொள்ளை அடிச்சுட்டு போறவன் யாரு அப்படின்னா, வெளியிலிருந்து யாரும் வர வேண்டியது இல்லை. வெளியிலிருந்து யாரு வந்து நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி கொள்ளையடிக்கணுங்கிறது இல்லை, நமக்குள்ள இருக்கும் தீய எண்ணங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜியை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலையும் அமைதியையும் அந்த பேரானந்தத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறது நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள் தான் ஆச்சுங்களா. அப்போ ஒரு தீய எண்ணங்கள் வரும்போதே
கோபம் பொறாமை இது போன விஷயங்கள்லாம் வரும்போதே நமக்கு புரியும், ஐயோ இது நமக்கு பொருந்தல, இதெல்லாம் சரியில்லை, அப்படியே விட்டுட்டு சிவத்தை பிடிச்சிக்கணும், இல்லை வேண்டாம் அப்படியே விட்டுருங்க வரட்டும். ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருக்குதுன்னா அந்த தண்ணியில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அந்த மீன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த மீன் அந்த தண்ணியை முழுங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுதுங்களா? அந்த மீன் அந்த தண்ணி பூரா குடிச்சே ஆகணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மீன் என்ன வேணுமோ அதில் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லாமே இருந்தாலுமே நம்ம எல்லாத்தையும் உட்கறி வச்சு எல்லா அழுக்கையும் நம்ம சேர்த்திக்க வேண்டியது இல்லை. நம்ம வந்து தீய எண்ணங்கள்லாம் வந்தால் அதை எடுத்துக்கொள்ளாது விட்டு பழக வேண்டும். வாழ்க வளமுடன். அடுத்தது மிருகம் யார், யார் உண்மையிலேயே மிருகம் அப்படின்னு கேட்குற அதுக்கு, தன் கடமைகளை சரியாக செய்யாதவனும் ஆத்ம ஞானம் இல்லாதவனும். நம்முடைய கடமை என்ன, கடமை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கடமைன்னா இப்போ சொல்லியிருக்காங்களே இந்த வெளி உலகத்தில் கடமை கடமை கடமைன்ட்டு, அப்படி இல்லை. நம்முடைய மெய்யிற்கு நாம் பட்ட கடனை அடைப்பது கடமை, புரிஞ்சுதுங்களா? நம்முடைய மெய் என்ன, நம்முடைய சிவம், நம்முடைய உயிர். நம்ம யாருக்கிட்ட இந்த உயிர் வாங்கிட்டு வந்தோம், நம்ம தந்தை கிட்ட. நம்ம யாருக்கிட்ட இந்த உடலை வாங்கிட்டு வந்தோம், நம்ம தாய் கிட்ட. நம்ம தாய்க்கும் தந்தைக்கும் நமக்கு வெளி உலகத்தை பொறுத்தவரை நமக்கு இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தவர்களுக்கு அவர்களை பாதுகாப்பது கவனித்து கொள்வது இது நமக்கு வெளி உலக கடமை. அடுத்தது நமக்கான கடமை என்னென்ன, உண்மையிலேயே நமக்கு நம்ம வந்திருக்கோம், வந்தாச்சு பர்பஸ் அது என்ன அப்படின்னா, நம்முடைய மெய்யிற்கு நம்முடைய மெய்னா சிவம் ஆச்சுங்களா, சிவத்திற்கு மெய்னா உண்மை, உண்மை சிவம், அதுக்கு நாம் நாம் பெற்ற கடனை அடைப்பது, நாம் தவத்தில் இருப்பது அதுதான் கடமை. நாம் தவம் செய்வது, யோக பயிற்சிகள் செய்வது, நம்முடைய மெய்யை கடனே என்று அதை அடைத்து கொண்டிருப்பது அதுதான் கடமை. கடமையை உணராதவனும் ஆன்ம ஞானம் இல்லாதவனும் மிருகத்திற்கு சமம். மிருகம் தானே, என்ன தோணும், ஓடி 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 சம்பாதி, ஓடி 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 அது பண்ணி இது பண்ணி இப்படியே போயிட்டுருக்கலே ஆச்சுங்களா, ஒரு அமைதி இருக்காது. வாழ்க வளமுடன். அடுத்தது மின்னலை போல் மறைவது எது, டக்குன்னு வந்துட்டு டக்கும் போயிடும், என்ன மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும், அது என்ன நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மின்னலை போல் மறையிறது எது, செல்வம், இளமை, வாழ்க்கை ஆச்சுங்களா. எப்போ இருக்கும் எப்போ போகும்னு தெரியும், நிலையில்லாதது, நிலையில்லாத விஷயம் பொருளாதாரமும், அது எப்போ வருது எப்போ போகுது எப்போ இருக்குன்னு தெரியாது ஆச்சுங்களா. அது மின்னலை போல தான் டக்குன்னு காணாமல் விட்டார். நீங்கள் நாளைக்கு ஒரு தவறான முடிவு எடுத்தீங்கன்னா நாளானிக்கு காணாமல் போயிடும். ஒரு சின்ன விஷயங்கள் அரசாங்கத்தில் சில சட்டத்திட்டங்கள் மாறினா பெரிய கோடீஸ்வரனே ஒட்டாண்டி ஆயிடுவான், மாறும், மாறிக்கொண்டே இருப்பது மின்னலை போல மாறிக்கொண்டே இருப்பது. அடுத்து இளமை, நான் இளமையாக இருக்கேன், நான் அப்படி இப்படி, நான் சோல்ஜர் இப்படி வச்சிருக்கிறேன், நான் வந்து அப்படி வச்சிருக்கிறேன் ஆச்சுங்களா. அதுபோல் அந்த இளமையை இளமையை நாம் சிலாகிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதில் ரொம்ப நாளைக்கு இருக்கிறது இல்லை. இளமையும் சீக்கிரம் மாறும், செல்வமும் மாறும், வாழ்க்கையும் மாறும், வா வேகமாக போகிறது. அதனால தான் நம் சுயத்தில் சிவத்தில் நிலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. வாழ்க வளமுடன். அடுத்தது எதை இடைவிடாது நினைக்க வேண்டும், சங்கராச்சாரியாரிடம் கேட்ட கேள்வி. அதுக்கு சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் இந்த வெளி உலகத்தின் பொய்யான தன்மைகளை இடைவிடாது நினச்சி நம்மளை உஷாராகவே வச்சுக்கணும், புரிஞ்சுதுங்களா? யாரே நான் உங்க மேலே உயிரையே வச்சுருக்கேன், உங்கள் நம்ம நீ உன்னை மேலேயே நீ உனக்கு உயிரை வைக்கல, நீ வெளியேற்றிட்டு இருக்க, நீ இன்னொருத்த மேலே போய் உயிர் வைக்கிற அப்படின்னா அது என்ன நியாயம், அது என்ன உண்மை, அது உண்மை இல்லை. உலகத்தில் எல்லாமே போலி, அந்த போலியான விஷயங்கள் மீது அவங்களுக்கும் அவங்களுக்கும் போலி, நம்ம நமக்கும் போலி, நம்ம அவங்களுக்கு போலி, அவங்களுக்கு நம்ம போலி, எல்லாம் போலியாக இருக்கிற இந்த மாய உலகத்துக்குள்ளே ஆச்சுங்களா. அது போலித்தன்மையை நினச்சி 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 அது அதில் உஷாராக இருக்கிறதும். அடுத்தது எல்லாம் உள்ள இறைவன் சிவத்தினை பிரம்மத்தினை அதன் நிலைத்த தன்மையை உணர்வதும் ஆச்சுங்களா. எங்கிருந்து வந்தோம், எங்கே போய் சேர்றோம், சிவத்திடம்தான் வர்றோம், சிவத்திடம்தான் போய் சேர்றோம், பிரம்மத்திடமிருந்து வரோம், பிரம்மத்திடமிருந்து போய் சேர்றோம், அல்லா கிட்டேருந்து வரோம், அல்லா கிட்ட போய் சேர்றோம், ஜீசஸ் கிட்டேருந்து வரோம், ஜீசஸ் கிட்ட போய் சேர்றோம். நிலையான விஷயம் இதுதான், அது பல கோடான கோடான கோடி 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 வருஷமாக அதுதான் சத்தியம். இப்போ இங்கே டிராவலர்ஸாக இங்கே வந்திருக்கிறோம் ஆச்சுங்களா. இப்போ நம்ம எது நிலையோ அதை நினச்சிட்டு வா நினச்சிட்டு ஸ்டெபிளைஸ்டாக இருந்து இருக்கிறது. அடுத்தது உலகத்தில் இருக்கிற ஃபேக் திங்ஸ் மேலே மயக்கம் வைக்காமல் இருக்கிறது. இதுதான் இடைவிடாது யோசிச்சு உஷாராக இருந்துக்க வேண்டிய விஷயம், நம்மை வலிமைப்படுத்தும் விஷயம். வாழ்க வளமுடன். அடுத்தது கடைசி கேள்வி, சங்கராச்சாரியாரின் கடைசி கேள்விங்க, உண்மையான செய்கை எது, நம்ம எது எந்த நம்ம நம்ம செய்கிற செயல் எந்த செயல் உண்மையான செயல், நீங்களே நான் யோசிங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையான செயல் என்ன படிக்கிற பாருங்க. இறைவனுக்கு மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய செய்கைகளை ஆச்சுங்களா. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு செயல் செய்கிறோம், அது
உண்மையான செயல் அப்படின்னா அது நம்ம செய்கிற செயல் நல்ல செயல் தான் அப்படின்னு அதை எப்படி நம்ம உறுதி பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஒரு செயல் செய்கிறது மூலமாக பிற உயிர்கள் இன்புறுகிறது அப்படின்னா அது உண்மையான செய்கை. ஆச்சா, நீங்கள் ஒரு நாய்க்குட்டிக்கு போய் சாப்பாடு போடுறீங்கன்னா அது உண்மையான செய்கை. நீங்கள் உங்கள் ஒன்றும் இல்லை, நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆறுதல் சொல்கிறீங்க, ஞானம் போதிக்கிறீங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறீங்க, உணவு போடுறீங்க, அன்னதானம் போடுறீங்க, அவங்க வயிற்றுக்கு உணவு போடுறீங்க, ஒரு மாட்டுக்கு ஒரு கப்பல சாப்பாடு போடுறீங்க, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, அதெல்லாம் உயிர்கள். அந்த உயிர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக அந்த இறைவனுக்கே நீங்கள் துணை, இறைவனுடைய அருகாமையில் இருக்கிறோம். அதுதான் உண்மையான செய்கைகள், அதுதான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது. செஞ்ச ஒவ்வொரு செயலுமே இறைவனுக்காக, இறைவனோடு நெருங்கி நெருங்கி தான் இருக்கும். தேவையற்ற விஷயங்களை சரி பண்ணுறது, தேவையான விஷயங்களை உருவாக்குவது, உலக சமநிலையை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் மனிதனுக்கு அறிவுன்னு இறைவன் கொடுத்துருக்கிறார். ஆச்சுங்களா, இதெல்லாம் உண்மையான செய்கைகள், உண்மையான செய்கை. ஆச்சுங்களா, அதை விடுத்துட்டு பல உயிர்களை அழிப்பது, பல உயிர்களை கொல்லுவது, இப்போ தன்னுடைய சுயநலத்திற்காக இயற்கையை அழிப்பது, இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து அது இயற்கைக்கு எதிரான விஷயங்கள். அது நம்மையும் பலவீனப்படுத்தும், இயற்கையையும் பலவீனப்படுத்தும், நமக்கு சாபங்களை உருவாக்கும், நம்ம பலவீனம் அடைஞ்சிட்டே வருவோம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட நீண்ட நேரம் இன்றைக்கி பேசியிருக்கோம். இதில் உங்களுக்கு நம்ம வீடியோஸில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், எந்த விதத்தில் உங்களுக்காகத்தான் நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை இதை இன்னமும் சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வீடியோஸை சேஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் வர மாதிரி. அடுத்தது நம்ம சகோதரரின் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நான் இதில் நினச்சிருக்கேன். அடுத்து உங்கள் டேஸ் கவுண்டிங்கை கடைசியில் ஸ்க்ரோல் ஆகும், அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில சகோதரர்களின் பெயர் இல்லாமல் இந்த யூடியூப் ஹேண்டிலில் XYZBB அப்படின்லாம் இருக்குது, அவங்க டேஸ் கவுண்டிங் போடுறாங்க, அதை என்னால் ஆட் பண்ண முடியல. அதில் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு வந்து இந்த யூடியூப் ஹேண்டிலில் பேர் இல்லாதவங்க வந்து நீங்கள் உங்களோட பேர் ப்ளஸ் டே கவுண்டிங் போட்டிங்கன்னா இந்த டேஸ் கவுண்டிங்கில் அப்டேட் பண்ணிடலாம். வாழ்க பிரகாஷ் ஐயா, வணக்கம், வாழ்க வளமுடன். 36 வயது ஆகும் இந்த சிறியனின் பிரம்மச்சரிய வாழ்க்கை அனுபவமாக இதை பதிவிடுகிறேன். 2020 ஆண்டில் ஜூலை மாதத்தில் உங்களின் ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டது. அன்றிலிருந்து தொடங்கியது என் வாழ்க்கையில் பல பல மாற்றங்கள், பல பல அதிசயங்களும். பிரகாஷ் ஐயா, உங்கள் வீடியோவை பார்த்த முதல் நாளில் அந்த நிமிடத்திலிருந்தே நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தேன். சரி, நாம் இப்போது பிரம்மச்சரியத்தை தொடங்கிவிட்டோம், இனி இந்த பிரம்மச்சரியத்தின் பலத்தை கொண்டு உடலை வலிமையாக்க வேண்டும் என்று எண்ணி கடுமையான உடற்பயிற்சியும் அதற்கேற்ற அபரிவிதமான உணவையும் எடுத்து கொள்ள ஆரம்பித்தேன். அதன் விளைவாக உடல் மிகவும் வெப்பமடைந்து சில மாதங்களிலேயே பிரம்மச்சரியத்தில் தோற்றுவிட்டேன். பிறகு மீண்டும் முயற்சி செய்து பல சித்தர் பாடல்களும் நீங்கள் பதிவேற்றிய சிவானந்தர் ஆடியோ புத்தகத்தின் உதவி கொண்டும் 3 பிரம்மச்சரியத்தை வெற்றிகரமாக கடந்தேன். அந்த 3 என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. நான் யார் என்று நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எனக்கு புரிய வைத்தது. பல மாற்றங்கள் என் வாழ்வில் தொடங்கின. நல்ல ஒரு தொழில் அமைந்தது. வருமானத்திற்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் நல்ல ஒரு சூழல் தானாக அமைந்து வந்தது. அதை விடாமல் பயன்படுத்தி கொண்டேன். 3 பிரம்மச்சரியம், பிறகு குழந்தைக்கான முயற்சி, இப்படியே டெருண்டாய் 21 முழுவதும் சென்றது. டெருநார் 22 ஆரம்பத்திலிருந்து 3 விந்து ஜெயத்துடன் கூடிய பிரம்மச்சரியத்தை தீவிரமாக கடைபிடித்தேன். அதன் விளைவாக ஒரு பெரும் அதிசயம் என் வாழ்வில் நடந்தது. அதுதான் என் மனைவி கருவுற்றது. இறைவன் அருளால் அதே வருட கடைசியில் எங்களுக்கு ஒரு அழகான வலிமையான ஆண் குழந்தை பிறந்தது. பிறகு திடீரென்று ஒரு நாள் வள்ளலார் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தை பார்த்தேன். அன்றிலிருந்து அசைவ உணவின் மீது மனதினுள் ஒரு வெறுப்பு தோன்றியது. அந்த நாளிலிருந்து அசைவ உணவை உட்கொள்வதை நிறுத்தினேன். அதற்கு காரணம் வள்ளலார். அசைவத்தை நிறுத்திய பிறகுதான் என்னால் 6 மேலாக பிரம்மச்சரியத்தை எளிமையாக கொண்டு செல்ல முடிந்தது ஐயா. எனக்கு இடது முழங்காலில் அவ்வப்போது வலி வந்து செல்லும், அது முற்றிலுமாக நின்றுவிட்டது ஐயா. 6 பிரம்மச்சரியத்திற்கு பிறகு உடலில் இருந்த சிறு பிரச்சனைகள் எல்லாம் குணமடைய ஆரம்பித்தது ஐயா. நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்தது ஐயா. 2020 முதல் தற்போது 2023 வரை பிரம்மச்சரியத்தால் நான் அடைந்த பலன்கள் பற்பல. ஐயா, லௌகீக வாழ்க்கையிலும் பற்பல முன்னேற்றங்கள் கிடைத்தது. ஆன்மீக வாழ்க்கையிலும் பல மாற்றங்களும் பல முன்னேற்றங்களும் எனக்கு இறைவன் அருளால் கிடைத்தது. ஆன்மீக சம்பந்தமாக மனதில் எழும் பல கேள்விகளுக்கு சரியான தீர்க்கமான பதில்கள்
எளிமையாக சில நொடிகளிலும் சில நிமிடங்களிலும் எனக்கு தானாகவே உணர்த்தப்பட்டு கிடைத்தது ஐயா. பிரம்மச்சரியத்திலிருந்து தவறுவதற்கான முழு முதற் காரணம் நம் புலன்கள்தான் தான் என்பதை உணர்ந்தேன். ஏதாவது ஒரு புலனை அடக்கினால் மற்ற புலன்கள் தலை தூக்கி காமத்தையும் இச்சையையும் தூண்டிவிடுகிறது. முதலில் கண்ணில் இருந்து தான் எல்லா ஆசைகளும் தொடங்குகிறது. கண்ணை கட்டுப்படுத்தி சில நாட்கள் பழகி வரும்போது கண்ணு நம் பேச்சை கேட்டு அடங்கிவிடுகிறது. அப்படி அடங்கிவிட்டால் அதற்கு பிறகு அடுத்து இருக்கும் சக்தி வாய்ந்த புலனாகிய நாக்கு, அது பல சுவை மிகுந்த உணவுகளை கேட்கிறது. அப்படி சுவை மிகுந்த உணவுகளை, அதாவது இனிப்பு, காரம், புளிப்பு போன்ற பண்டங்களை அதிகமாக உண்ணும்போது நைட்ஃபால் மூலமாக நமது சக்தி வெளியாகிவிடுகிறது. மிக வலிமையான இந்த இரண்டு புலன்களை அடக்கிவிட்டால் என் மனதை அடக்குவது மிக எளிமையாக உள்ளது ஐயா. அடுத்து வருவது கேஃபீன் ட்ரிங்க்ஸ் ஆகிய காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் போன்றவைகள். எவ்வளவுதான் நாம் விந்து ஜெய பயிற்சியை தவறாமல் செய்து வந்தாலும் தப்பித்தவறி ஒரு நாள் காபி குடித்துவிட்டால் அது ஒரு பழக்கமாகி தொடர்ந்து குடிக்க தூண்டுதலை ஏற்படுத்தி அதன் விளைவாக நம் வித்து சக்தியின் நீர்த்து போவதால் மீண்டும் வெளியேறும் ஏர்ஜ் வருகிறது ஐயா. இப்படியாக பல பல போராட்டங்களிலும் பல பல சோதனைகளிலிருந்தும் பாடத்தை கற்றுக்கொண்டு பிரம்மச்சரிய பயணத்தை எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் ஐயா. பிரம்மச்சரியத்திலிருந்து நழுவாமல் இருக்க உணவு மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்று இப்போது ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது ஐயா. நாம் உண்ணும் உணவுதான் இறுதியாக நம் விந்து சக்தியாக மாறுகிறது. அதனால் நாம் உண்ணும் உணவை மிக ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுத்து உண்டால் நமக்கு பிரம்மச்சரியத்தில் எளிமையும் வெற்றி நிச்சயம். உணவு உண்பதற்கு முன்னாக உணவின் முன் அமர்ந்து அந்த உணவிற்கு மிகுந்த மரியாதையுடன் அதனிடம் வணங்கி, தெய்வத்திடமும் வணங்கி, ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு உணவு உண்பதனால் காம எண்ணங்கள் கட்டுப்படுவதை நான் நன்கு உணர்கிறேன் ஐயா. அது என்ன சங்கல்பம் என்றால், இப்போது நான் உண்ணப்போகிற உணவு விந்து சக்தியாக மாறி அது இறுதியில் என் உடலுக்கும் இந்த சமூகத்திற்கும் நன்மை செய்யுமாக இந்த உணவு உண்பதால் கிடைக்கும் சக்தியானது என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் பயன்படட்டும் என்ற சங்கல்பத்தை உண்ணும் போதெல்லாம் மனதில் ஓடிக்கொண்டே அந்த உணவை உண்டால் காம எண்ணங்கள் கட்டுப்படுகிறது என்பதை என்னால் நன்கு உணர முடிகிறது ஐயா. நான் குடும்பத்துடன் இங்கிலாந்து நாட்டில் வசித்து வருகிறேன் ஐயா. எங்கள் வீட்டின் அருகிலேயே கடற்கரை உள்ளது. அங்கு வாரம் ஒரு முறை மனைவி குழந்தையுடன் அவுட்டிங் செல்வது எங்களுக்கு வழக்கமாக உள்ளது ஐயா. அப்போது கடற்கரையில் நிர்வாகமான பெண்கள் குளிப்பதும் நிர்வாணமாக கடற்கரையில் படுத்து உறங்குவதையும் காண நேர்கிறது ஐயா. அப்போது இறைவன் எனக்கு வைத்த சோதனை பரீட்சையாக இதை எண்ணி நிர்வாணமான பெண்ணை பார்க்கும்போது கூட காம எண்ணங்கள் வராதபடியாக என் மனதையும் மூளையையும் பயிற்சிக்கு உட்படுத்ததான் இறைவன் இந்த சூழ்நிலையை நமக்கு தருகிறான் என்று மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தை இறைவன் அருளாலும் பிரகாஷ் ஐயா, உங்களின் சங்கல்பத்தின் துணையாலும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் ஐயா. உங்களுக்கு நன்றி கூட வார்த்தைகளே இல்லை ஐயா. தாய் தந்தைக்கும் மேலானவர் நீங்கள். 100 நாட்கள் சேலஞ்ச் உங்களோடு பயணிப்பதில் மிக மகிழ்ச்சி ஐயா.